Dear students, in the session, question number 3, exercise 3.3, question number 3 is subdivision 4. Sariya, subdivision 4 is 48 whole cube. Sariya, first, we will expand this. How do we expand this 48? 50 minus 2. See, na, the identity base le contour ne kutthi kaang, idha namo ondhi 50 minus 2 whole power 3. Abdi ne eludhi kaang. Okay, va. Abdi eludhi te. Ippo, namo enna identity choose pannu ho? A minus B whole cube. And the identity choose pannu ho. First in identity a minus b whole cube a cube minus 3 a square b plus 3 a b square minus b cube identity எழுதி முடிச்சிட்டு next a place ல என்ன value substitute பண்ணனும் b place ல என்ன value substitute பண்ணனும் அப்படி எடுத்து எழுதுங்க இப்போ இதல 50 minus 2 அப்படிን இருக்கு so a place ல 50 உம் then b place ல என்ன வரும் 2 வரும் கரெக்ட்டா ஓகே நெக்ஸ்ட் இப்போ நம்ம ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணலாம் so 50 minus 2 whole cube so first a cube so a place la 50 whole cube minus 3 அப்படியே போடுங்க a square a place la 50 இங்க square இருக்கு அத அப்படியே போடுங்க then என்ன இருக்கு b இருக்கு so b place la என்ன substitute பண்ணனும் 2 substitute பண்றோம் okay then plus 3 okay b then a இருக்கு a place la 50 substitute பண்றோம் okay then next b square இருக்கு so b place la 2 substitute பண்றோம் whole square இருக்கு அப்படியே போட்டுக்குறோம் then last term b cube இருக்கு so b cube அப்படிங்கும்போது b plus 2 whole cube அப்படினு வரும் இப்போ next இத எக்ஸ்பாண்ட் பண்ணலாம் so இது வந்து 50 cube so 50 cube அதோட அப்படி மீனிங் அப்படினா 50 into 50 into 50 so அதுக்கான ஆன்சர் வந்து நமக்கு 125000 so இது கிடைச்சிடுது okay then minus 3 அப்படி போட்டுங்க இங்க 50 ஸ்கொயர் இருக்குல so 50 ஸ்கொயர் அப்படினு போடும்போது நமக்கு கிடைக்கிறது so 2500 okay வா okay then idu apdi inga potukenga next and 2 next step la nama idu simplify pannikalam okay va so next enna irukenga 3 into 50 into 2 square irukku so 2 square oda value enna 4 adu potukenga last ah minus 2 whole power 3 so 2 whole power 3 so adha expand pannumbodhu 2 into 2 into 2 apdi nu varum seriya so 2 into 2 into 2 so epdi varum idu answer vandu 8 so andha 8 inga potukom okay va okay next step இப்போ இத அப்படியே எடுத்து எழுதிக்கங்க நெக்ஸ்ட் இதல மல்டிபிள் பண்ணனும் இத மல்டிபிள் பண்ணும்போது இது மூணு வேல்யூ 3 into 2500 into 2 சோ இத மல்டிபிள் பண்ணும்போது 3 into 2500 னா 7500 வரும் 7500 into 2 15000 இந்த 15 வந்துருக்கு ஓகேவா அந்தந்த சிம்பல் அங்க என்ன சிம்பல் இருக்கோ அதோட தான் போடணும் சைன் மாறிட கூடாது சரியா இந்த சைன் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டம் ஓகே இப்போ இத மல்டிபிள் பண்ணும்போது என்ன ஆகும்னா so இதல இருந்து நீங்க தெரியும் 3 into 50 into 4 மல்டிபிள் பண்ணா உங்களுக்கு 600 கிடைக்கும் so 600 ஃபைனலா minus 8 இருக்கு ஓகே இப்போ இந்த ஸ்டெப்ல என்ன பண்ணனும்னா நம்ம ஃபர்ஸ்ட் பிளஸ் நம்பர் நம்ம ஆட் பண்ணிக்கணும் so பிளஸ் நம்பர் இல்ல பிளஸ் நம்பர் என்ன இருக்கு so ஃபர்ஸ்ட் இந்த டம் பிளஸ்ல இருக்கு இந்த ரெண்டு டம் பிளஸ்ல இருக்கு அப்படிங்கும்போது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படினா நமக்கு கிடைக்கிறது என்ன கிடைக்குது 125600 கிடைக்குது ஓகே அடுத்து மைனஸ் டம் ஆட் பண்ணிக்கலாம் so இதெல்லாம் நமக்கு கான்செப்ட் ஸோ மைனஸ் இந்த மைனஸ் இங்கே மைனஸ் இங்கே மைனஸ் ஸோ ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணி சேம் சைன் போட்டுடலாம் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும் நம்ம கிடைக்கிறது 15008 ஓகே இப்போ இது பிளஸ்ல இருக்குது மைனஸ்ல இருக்கு இதை நம்ம என்ன பண்ணணும் சப்ட்ராக்ட் பண்ணுறோம் சப்ட்ராக்ட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது என்ன கிடைக்குதுன்னா எஸ் 110592 ஸோ இந்த வேல்யூ தான் நமக்கு ஃபைனலாக கிடைக்கிது அவ்வளோதான் ஸோ இது நம்ம என்ன ஐடென்டி யூஸ் பண்ணியிருக்கோம் ஏ மைனஸ் பி ஹோல் கியூப் நெக்ஸ்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம் இது நெக்ஸ்ட் சப்டிவிஷன் என்ன அப்படின்னா 5 நெக்ஸ்ட் சப்டிவிஷன் 5 வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க 97xy ஹோல் பவர் 3 97xy ஹோல் பவர் 3 ஸோ ஃபர்ஸ்ட் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதணும் ஸோ 97 நம்ம எப்படி எழுதலாம்னா 100 மைனஸ் 3 அப்படின்னு எழுதலாம் கரெக்டா 97 100 மைனஸ் 3 எழுதலாம் நெக்ஸ்ட் xy இருக்கு ஸோ அந்த xy வந்து இந்த ரெண்டுத்துக்குமே காமன் தான் ஸோ 100 மைனஸ் 3 இன்ட்டு xy அந்த ஃபார்மேஷன்லாம் வந்துடும் ஸோ அந்த xy இப்போ உள்ள மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா 100 xy மைனஸ் 3 xy ஹோல் பவர் 3 ஓகேவா ஸோ இப்போ இது வந்து a இது b கரெக்டா இப்போ a மைனஸ் பி ஹோல் கியூப் a மைனஸ் பி ஹோல் கியூப் ஐடென்டி யூஸ் பண்ண போகிறோம் அந்த ஐடென்டிட்டி எடுத்து எழுதிக்கோங்க ஏ மைனஸ் பி ஹோல் கியூப் எழுதிட்டு இதில் ஏ வேல்யூ என்ன அப்படின்னா இந்த டேர்ம் ஃபுல்லாகவே ஏ வேல்யூ இந்த டேர்ம் ஃபுல்லாகவே பி வேல்யூ ஏ வேல்யூ வந்து 100 xy பி வேல்யூ வந்து 3 xy ஓகே தென் கவனிங்க இப்போ ஐடென்டிட்டியில் இப்போ சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதான் ஸோ 100 xy மைனஸ் 3 xy
whole power 3 okay va so ipo e irukra edathila 100 xy substitute panuvom avladha inga e irukla 100 xy substitute panirukom so inga 3 appdi vandrom whole power 3 appdi vandrom next minus 3 into so a square irukla so 100 x whole power 2 vandrom then b enna irukku 3 xy appdi eduthukom then plus enna irukku 3 irukla so 3 appdi potukonom then a so a value 100 xy then b value vandu 3xy square இருக்கதனால 3xy whole square then minus 3xy whole power 3 ஓகேவா b வேல் எழுதிட்டு whole power 3 ஃபார்முலா படி நம்ம சப்ஸ்டிட் பண்ணிக்கணும் ஓகேவா சோ இத நம்ம எக்ஸ்பாண்ட் பண்ணோம் சோ எக்ஸ்பாண்ட் பண்ணிட்டே இத நம்ம எக்ஸ்பாண்ட் பண்ணும்போது நமக்கு இங்க என்ன இருக்கு 100xy whole cube ன்றிருக்குல சோ 100 3 டைம்ஸ் 100 into 100 into 100 3 டைம்ஸ் போடும்போது நமக்கு என்ன வந்துரும் 60 1 2 3 4 5 60 so 160 அந்த மாதிரி ஒரு வேல்யூ நமக்கு கிடைச்சது ஓகேவா so next அவ்வளவுதான் இதுல நீங்க ஃபுல்லா இது மாதிரி எக்ஸ்பாண்ட் பண்ண வேண்டியதா இப்போ இங்க என்ன இருக்கு 100 xy இருக்கு so 100 into 100 அப்படினு வரும் so இப்போ 40 அங்க வந்துரும் ஓகேவா so 9 இங்க இருக்கு அப்படியே தான் போட்டுக்கணும் இல்ல இங்க 3 இருக்குல so 3 into 3 9 xy வந்துருது so into 10000 x2 y2 next பாத்தீங்கன்னா 300 xy ஓகே லாஸ்ட் so 300 xy so இது எப்படி வந்துச்சுனா நெக்ஸ்ட் இதல பாருங்க इंत थ्री हंड्रेड ना मल्टिप्लिकेशन फॉर्म सो मल्टिपल पड़ी मल्टिपल पड़े नमक क्या थ्री हंड्रेड एक्स वै दें थ्री ए वै स्कोयर सो थ्री ए वै स्कोयर नाम एक्सपेंड पड़े कईन एक्स स्कोयर वै स्कोयर ओके लास्टा थ्री एक्स वै होल क्यूब इतना थ्री पवर थ्री अभी ट्वेंटी सेवन एक्स क्यूब वै क्यूब ओकेवा इतनी पाती लाइक टर्म्स फॉर्म आगे नम्बर सिंपल पड़े नम्बर லைக் டைம்ஸ் ஃபார்ம் ஆகுது சோ லைக் டைம்ஸ் ஃபார்ம் ஆகுதுங்கிறது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம் ப்ளஸ் வேல்யூ ஆட் பண்ணுவோம் சோ இது ப்ளஸ் வேல்யூ தென் இந்த வேல்யூவும் ப்ளஸ் வேல்யூ சரியா இது ரெண்டையும் நம்ம ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணுவோம் இந்த வேல்யூவும் இந்த வேல்யூ ப்ளஸ் வேல்யூ இருக்கும் ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணுவோம் சோ இது ரெண்டையும் ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது இந்த வேல்யூ சரியா தென் இதையும் ஆட் பண்ணுவோம் சரியா இத ஆட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது செகண்ட் வேல்யூ சோ ரெண்டையும் ஆட் பண்ணிட்டே இப்போ இந்த வேல்யூ மைனஸ் இந்த வேல்யூ ஓகேவா இது ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணும்போது நமக்கு ஃபைனலா நமக்கு கிடைக்கிறது என்ன அப்படினா 912673 x power 3 y power 3 so in the value namakku kadachirum